தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். வேறு இடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் கடவுளே உமது ஆலய முற்றங்களில் வாழும் ஒரு நாளே மேலானது. பல்வேறு பணிகளில் பரபரப்பாகி இருந்த நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த அருளின் நேரத்தில் ஆண்டவனின் திருவடிகளில் அமர்ந்து இருக்கின்றோம். உலகம் தர இயலாத அமைதியை தரவல்ல ஒரே இடம் இறைவனின் சந்நிதி. அதற்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லை. அமைதியையும் ஆற்றலையும் அள்ளித்தரும் ஆண்டவனின் பிரசன்னத்தின் முன் நமது உள்ளுணர்வுகளை சிந்தையை அமைதிப்படுத்துவோம். கடவுளின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு அவர் விரும்புகின்ற வழியில் நாம் வாழ வளர நம்மையே அர்ப்பணித்து இப்பஜனையில் இணைவோம். இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. காலமும் முனையே காண்பதற்கு காரிருள் நீக்கி காலமும் முனையே காண்பதற்கு காரிருள் நீக்கி அருள்வாயே. காலமும் முனையே காண்பதற்கு காரிருள் நீக்கி அருள்வாயே. இயேசு உன் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இயேசு உன் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இயேசு உன் பொன்மொழி கேட்டிடவே இதயத்தில் அமைதியை அருள்வாயே. இயேசு உன் பாதத்தில் அமர்ந்திடவே ஆசை நான் வளர்த்தேன் அருள்வாயே. ஒளியின் வலி தாங்கும் கற்களே சிற்பங்களாகுகின்றன. வாழ்வின் வலித்தாங்கும் மனிதர்களே மா மனிதர்களாகின்றனர். ஒளியும் இருளும் போல் துன்பமும் இன்பமும் வாழ்வில் ஒன்றையொன்று சந்தித்து வெற்றி கொள்கின்றன. வெற்றியோடு தோல்விகளையும் இன்ப நிகழ்வுகளோடு துன்ப துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு துணிவுடன் அவற்றை சந்திப்பவர்களே சாதனை படைக்கின்றனர். அந்த வகையில் இறை தந்தையின் சவாலான சிலுவைகள் நிறைந்த மீட்பு திட்டத்தில் தன்னை முற்றிலும் கரைத்து வீரத்தின் உருவாக தியாகத்தின் சுடராக நம் இதயங்களில் வலம் வரும் வியாகுல அன்னைக்கு விழா எடுக்கும் நாம் நான்காம் நாளான இன்று கல்வாரி பாதையில் சிலுவை சுமந்து செல்லும் மகனை சந்தித்த போது அன்னை அனுபவித்த வியாகுலத்தை தியானிப்போம். Thank you.
நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா, தாயின் சந்திப்பு நிகழுதம்மா, சந்திப்பு நிகழுதம்மா. அன்று இயேசுவை எழில் கொஞ்சும் மழலையாக, ஞானம் மிகுந்த சிறுவனாக, அறிவு தரும் ஆசானாக, நலம் தரும் மருத்துவராக, நீதியுள்ள நடுவராக, வாழும் கடவுளின் மகனாக, பேரழகு பெருமகனாக கண்டு மகிழ்ந்த மரியா இன்று அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போலும், கத்தாத செம்மறி போலும், மனித சாயலற்று, மானிட உருவமற்று கல்வாரி பாதையில் காண்கிறாள் மரியா. முள்முடி தாங்கிய சிரம், களைப்பினால் மங்கிய விழிகள், தள்ளாடும் கால்கள், குருதியில் நனைந்த உடல், இவற்றை கண்டு கலங்கி நிலை குலைந்து நிற்கிறாள் நம் அன்னை. மனித உறவுகளிலேயே உண்மையான தூய்மையான உறவு தாய் சேய் உறவு. தாய்க்குரிய வேதனை துயரம் ஒருபுறம் இருந்தாலும், மீட்பின் அன்னையாக அவதாரம் எடுத்து மீட்பு பயணம் முழுமையாக நிறைவேற இயேசுவுக்கு உதவுகிறார். கரைவது மெழுகுவர்த்திக்கு அழகு, கலப்பது நதிக்கு அழகு, மடிவது கோதுமை மணிக்கு அழகு, தரணி வாழ தன்னை இழப்பது மனித ஆளுமைக்கு அழகு. அழகும் ஆளுமையும் ஒரு சேர பெற்ற அன்னை மரியா, துன்புறும் ஊழியராக மனித சாயலை இழந்து மக்களின் பாவ சிலுவையை சுமந்து வரும் தம் மகனோடு உடலால் உணர்வால் உள்ளத்தால் ஒன்றி நிற்கிறாள். கடக்க வேண்டிய பாதை கரடுமுரடாய் கடினமாய் வெகு தூரமாய் தோன்றினாலும், மீட்பு இம்மண்ணில் மலரும் காலம் வெகு தூரம் இல்லை என்ற உண்மையை சொல்லாமல் சொல்லி தெம்பூட்டுகிறார். கண்ணெதிரே கயவர்கள் இறைமகனான இயேசுவை வதைத்த போதிலும், நெஞ்சுரம் கொண்டவளாய் இயேசுவோடு உடன் நடக்கிறாள். பலியாகிக் கொண்டிருக்கும் செம்மறியான இயேசுவோடு உயிருள்ள பலிபீடமாக அன்னையும் பயணிக்கிறார். அன்னையின் உடனிருப்பு, அவரது கருணை உள்ளம், சீடருக்குரிய பிரமாணிக்கம், உறுதியூட்டும் பார்வை, வார்த்தைகளற்ற மௌனம் இயேசுவின் சிலுவை சுமையை எளிதாக்குகின்றன. அன்னையின் உயிருள்ள பிரசன்னம், நொறுக்கப்பட்டாலும் கண்ணாடி போன்று மிளிர்ந்து நிற்கவும், புடமிடப்பட்டாலும் தங்கம் போன்று மின்னுவதற்கும், வீழ்த்தப்பட்டாலும் மாமனிதர் போன்று எழுந்து நடக்கவும் ஊக்கமளிக்கின்றது, வலுவூட்டுகின்றது. அன்னை மரியாவால் இயேசுவும், இயேசுவால் அன்னையும் வலிமை பெறும் இந்த உறவின் காட்சியை நம் கண்முன் கொணர்ந்து அவர்களோடு கல்வாரி பாதையில் பயணிப்போம்.
அன்னை மரியா இயேசுவின் சந்திப்பு, தாய்மகன் சந்திப்பு அன்று. ஆழத்தை நோக்கி பயணமாகும் ஆத்மார்த்தமான சந்திப்பு, ஆன்மீக சந்திப்பு. அந்த சந்திப்பில் அழுகையை விட ஆறுதலும், பாசத்தை விட பலமும், நட்பை விட நம்பிக்கையும், மொழிகளை விட மௌனமும் தான் மிஞ்சி நின்றது. நமது ஆன்மீக பயணத்தை அலசி பார்ப்போம். ஆற்றல் அனைத்திற்கும் ஊற்றான ஆண்டவருக்கு கூட அன்னையின் உடனிருப்பு, ஊக்கம், உதவி அந்த நொடி பொழுதில் அத்தியாவசிய தேவையாயிருந்தது. அவையே அவருக்கு உந்து சக்தியாகவும் மாறியது. நமது ஆன்மீகம் தொய்வுறும்போது நாம் யாரை தேடுகிறோம்? இயேசுவுடனான நமது சந்திப்பின் நோக்கம் என்ன? ஆழம் என்ன? கல்வாரி பாதையில் இயேசுவுக்கு ஆன்மீக பலம் தந்த அன்னையே, இயேசுவுடனான உறவில் நாங்கள் தடம் மாறும்போது மீண்டும் எம்மை இயேசுவிடம் கொண்டு சேர்த்தருளும். மரியா இயேசுவின் சந்திப்பு இலக்கை நோக்கிய சந்திப்பு, ஒட்டுமொத்த மானுட இனத்தின் சந்திப்பு. தடைகள் பலவாயினும் தடம் புரளாமல் கொண்ட கொள்கையை நோக்கி வீறு நடை போடும் வீர நெஞ்சங்களின் சந்திப்பு, பணிக்கான சந்திப்பு. நமது பணிகளையும் இலக்கு மக்களுடனான நமது சந்திப்பையும் சீர்தூக்கி பார்ப்போம். மீட்பு பணியையே தனது ஒரே ஒப்பற்ற பணியாக உயிர் மூச்சாக கொண்ட இயேசு, உடலால் தளர்வுற்றாலும் அன்னையின் கருணை நிறை பிரசன்னத்தால் உள்ளத்தில் திடம் பெற்றவராய் மீட்பின் பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார். அன்னையின் கருணை நிறைந்த ஈடுபாடு நம் பணிகளிலும் மிளிர்கிறதா? நமது சந்திப்புகள், உறவு, சொந்த பந்தம் என்ற குறுகிய எல்லைகளை கடந்து நிற்கிறதா? கருணை நிறை அன்னையே, வாழ்வின் பல்வேறு நிலைகளில் சிலுவைகளை சுமக்கும் மக்களிடத்தில் நாங்கள் கனிவோடு நடந்து கொள்ள நல் மனம் தாரும். மீட்பு வரலாற்றின் தொடக்கம் முதல் இறுதி வரை மரியாவோடும் இயேசுவோடும் சப்தமின்றி மௌனமாய் வலம் வந்தவர், கல்வாரி பாதையிலும் மௌனம் கலையாமல் கடந்து சென்றவர் தந்தை கடவுள். மரியா இயேசுவின் சந்திப்பு இருவரின் சந்திப்பு அன்று. தந்தை கடவுள், இயேசு, அன்னை மரியா என்ற மூவரின் சந்திப்பு, குழும சந்திப்பு. நமது குழும வாழ்வை சிந்திப்போம். குழுக்களில் ஒருவரையொருவர் பாராட்டி ஊக்கமூட்டி ஒரே மனத்தவராய் வாழ்கிறோமா? அல்லது அலைபேசி வட்டத்திற்குள் நமது குழும உறவுகள் முடிந்து விடுகிறதா? மூவொரு இறைவனோடு மூவேளையிலும் ஒன்றித்திருந்த மரியே, எம்மோடு வாழும் சகோதரிகளை அவரவர் நிலையில் ஏற்று அன்பு செய்து வாழ வரம் தாரும். வலுவற்ற நிலையிலும் தந்தை கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் குன்றாது பிரமாணிக்கத்துடனும் பற்றுறுதியுடனும் கல்வாரி பாதையில் பயணித்த இயேசுவை போன்றும், அன்னை மரி போன்றும் கடவுளையே நம்பி பற்றுறுதியோடு வாழ திருப்பாடல் 131 வழி ஜெபிப்போம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் எண்ணகத்தே அமைதியாகி உள்ளது. இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஜெபிப்போமாக. இறைவனின் அன்னையும் அடிமையும் ஆனவளே, துன்பம் எனும் மறைபொருள் வழியாக மீட்கும் ஈடுபாடு கொண்ட மரியே, அன்று உமது உயிருள்ள பிரசன்னத்தால் உம் மகனை கல்வாரி பாதையில் திடப்படுத்தினீர். இன்று நிலையான வாழ்வாம் விண்ணக வாழ்வில்
தலையான வழி சிலுவை வழி என்பதை உணரும் உமது ஊழியர் யாம், சிந்தப்பட்ட உம் திருமகனின் இரத்தத்தில் திடன் கொண்டு வாழ்வின் துன்பங்களை திடமனதாய் தாங்கிச் செல்லவும், ஊழியரென்று அழைக்கப்படும் நாங்கள் உண்மையாகவே ஊழியரும் அதற்கொப்ப வாழ வேண்டியவர்களுமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தாழ்வான பணியை எமது வாழ்வில் முறையாக்கிக் கொள்ளவும் தேவையான அருளை உம் அன்பு மகனிடம் பெற்றுத்தாரும் அம்மா. ஆமீன். புனித வியாகுல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.